தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாவுடைய பாக்கியஸ்தானம், குரு பகவான் வீடு, சிறப்பான இடம். ஏன்னா மார்கழி மாசத்திலுடைய வீடு தனுசு மாசங்கிறது மார்கழி மாசம். ஆனால் இந்த தனுசு ராசி வந்து சிறப்பான ஒரு வீடு, காலபுருஷன் ஒன்பதாவுடைய பாக்கியஸ்தானம், குரு பகவானுடைய வீடு. இங்க குரு ஆட்சியா இருப்பார், மூலத்துறையின் வீடு. தனுசு ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் ஏழசனி கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு, இதனால் வரைக்கும் ஏழசனி நடந்தது, நிறைய பிரச்சனை வந்திருக்கும், எல்லாமே இருந்தது, விரைச்சரி கஷ்டங்கள் எல்லாமே இருந்தது. அது எல்லாம் இந்த டிசம்பரோட முடிஞ்சிருச்சு. டிசம்பர் முடிஞ்சு இப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு பொற்காலம். அதாவது தனுசு ராசிக்கு மூணாம் இடத்துல சனி, அஞ்சாம் இடத்துல குரு, நாலாம் இடத்துல ராகு, பத்தாம் இடத்துல கேது. இதுதான் இன்னைக்கு கோச்சார அமைப்பு. இவங்களுக்கு நினைச்ச காரியம், இந்த 2024 தொழில் மாற்றம் ஏற்படும், நிறைய பேருக்கு தொழில் மாறலாம், இடப்பெயர்ச்சி ஏற்படும், புது தொழில் ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ராகு தசை நடக்கிறவங்களுக்கு, செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு, சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் மிகவும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தனுசு ராசிகள். ஏன்னா ராசியை குரு பார்த்துருக்கான், தனுசு ராசியே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு பார்க்குறான். ஒன்று, இந்த வருஷம் 2024 பிறக்கும்போது சூரியன் செவ்வாய் அங்கே இருக்கு. ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும், ராசிக்கு பஞ்சமாதிபதி செவ்வாயும் ராசியில் இருக்கிறான். குருவுடைய பார்வை சூரியனும் செவ்வாயும் பார்த்துருக்கனாலையும் இந்த ஆண்டு, இங்கே 2024 ஆண்டு தனுசு ராசிக்கு மிகவும் ஒரு பொற்கால ஆண்டாக அமைய வாய்ப்பு. இவங்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டு. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டவங்கெல்லாம் இவங்க இந்த ஆண்டு நினைச்சாலும் நடக்கும். 24, 25, 26 சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. 2024 படிப்பு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை பொலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, ஆன்மீக விஷயமா இருந்தாலும் சரி, எந்த துறை இருந்தாலும் இந்த ஆண்டு அவங்களுக்கு அவங்களுக்கான துறைக்கு மிகவும் ஒரு ஏற்றமான ஆண்டாக 2024 ஆண்டு அமைந்துள்ளன. ஆனால் தனுசு ராசிக்கு வந்து குருவுடைய வீடு, காலபுசங்க ஒன்பதாவது குரு பகவானுடைய, இவங்க வந்து சித்தர் வழிபாடு மிகவும் சிறப்பு. ஏன்னா அங்கே குரு பகவான் ஆட்சி மூலத்துறை மூலாக இருக்கிறனாலையும் அங்கே மூலம் புராணம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது. அதனால் இவங்க வந்து குரு பகவான் வழிபாடு, நவக்கிரகத்தில் குரு பகவானுடைய சீவசம சித்தர்கள் வழிபாடு, இந்த சித்தர் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுடைய காரியங்கள்லாம் இந்த 2024 இப்ப இந்த ஜனவரியிலிருந்து ஏப்ரலும் குரு பார்வை இருக்கு, சனி வந்து மூணாம் இடத்துல இருக்கனால இவங்க சித்தர்களை பிடிச்சிக்கணும். பௌர்ணமியோட சித்தர் கோயில் போறது, திருவண்ணாமலை போறது, இந்த மாதிரி போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க காரியம் இந்த 2024 ஏப்ரலுக்கு நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகும். படிக்கிற மாணவருக்கு உதவி கிடைக்கும், வெளிநாடு சென்று படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும், வேலைகள் வெளிநாடு சென்று முயற்சி பண்ணுற வேலைகள் கிடைக்கும். இது எல்லாமே இந்த 2024 மிகவும் சிறப்பான, கலைஞர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு விருது கிடைக்கும் இந்த ஆண்டு 2024 கலைஞர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தனுசு ராசி கலைத்துறை சார் யாரா இருந்தாலுமே மிக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மூலம் புராணம் உத்திராடம் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மிக ஒரு பொற்கால ஆண்டாக அமைய வாய்ப்புகள் உள்ளன. அதிகம் மருத்துவ சூழலாம் பெருசாலாம் பாதிப்பு வரா, இதனால வரைக்கும் வந்துச்சு இவங்களுக்குலாம். ஏன்னா ஏழரை வந்துச்சு, விரையச்சனி, ஜென்மச்சனி, கண்டகச்சி எல்லாமே மாத்தி, ஜென்மச்சனி வந்துருச்சு, விரையச்சனி வந்து பாதச்சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால இந்த தாக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அதனால இன்னும் பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இவங்க நல்ல முயற்சி எடுத்தாங்கன்னா இந்த 24, 25, 26 மிகவும் சிறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருப்பாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இதனால் வரைக்கும் கடன் வந்துருக்கும், கடன்லாம் அடைச்சிடலாம், கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அந்த படிப்பு கடன், விவசாய கடன், அப்புறம் வந்து தொழில் கடன், இந்த கடன் எல்லாம் இந்த 24, 25 அடைச்சிடலாம், புரியுங்களா? அதனால் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த 2 ஒரு கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். அதனால் முயற்சி எடுங்க. ராகு தசை, அதே மாதிரி இந்த ராகு தசை நடக்கிறவங்க வந்து பட்டீஸ்வரர் துர்க்கை மங்கல் போங்க, அப்புறம் வந்து திருநாகேஸ்வரம் போத்துவாங்க. அதே மாதிரி குருதசை நடக்கும் திருச்செந்தூர், கண்டிப்பாக குருதசை யாருக்கெல்லாம் நடக்கும், தனுசு ராசி அவங்க சுப்பிரமணியன், திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சாமி போயிட்டு வாங்க. இதெல்லாம் போனால்
உங்களுக்கு காரியம் வெற்றியாகும், புரியுங்களா? மற்றபடி செவ்வாய் தசை நடக்கிறது பழனி முருகன் போடணும். தனுசு ராசி செவ்வாய் தசை யாருக்கெல்லாம் நடக்கிறோ பழனி முருகனை பிடிச்சிக்கங்க. இந்த ஆண்டு அவர் தான் உங்களுக்கு கடவுள், ஆனால் அவரை பிடிச்சிக்கங்க, உங்கள் காரியம் சக்சஸ் ஆகும். சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு சிவன் கோயில், யாருக்கெல்லாம் சந்திர தசை நடக்கோ சோமவாரம் சிவன் கோயிலுக்கு போய் நெய்த்தி பார்த்துங்க, திங்கக்கிழமை ரெண்டு நெய்த்தி பார்த்துங்க, சந்திர தசை நடக்கும் அது. அதே மாதிரி சூரிய தசை யாருக்கெல்லாம் நடக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து சூரிய தசை பிறக்கும்போது சில சூரிய தசை பிறந்திருப்பாங்க, அதே மாதிரி சுக்கர தசை முடிஞ்சு சூரிய தசை வந்திருக்கும். சூரிய தசை நடக்கணும் கும்பகோணம் முத்தல் இந்த சூரியனார் கோயில் போயிருக்காங்க, நவகத்தில் சூரியபான் வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு மிகவும் ஒரு பாக்கியமான ஆண்டாக அமைய வாய்ப்பு இருக்குன்னு. தனுசு ராசிக்கு இன்னும் ஏறுமுகம் தான், அதனால கவலையப்படாங்க. இதை நீங்கள் பிடிச்சிக்காங்க, பிடிச்சிங்கன்னா அப்படி ஏறிக்கிட வேண்டியதுதான். அதாவது வேதனை வழிகாட்டு தான், வேதனை கூட வராது. எப்போ டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடக்க ஏறி போயிடணும். ஏன்னா ஜோதிடங்கிறது வழிகாட்டியை தவிர அது மாற்றலாம் முடியாது, யாரையும் யாரையும் மாற்ற முடியாதுன்னா கிரகங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா அது இருக்கும், அந்த கிரகத்தை மாற்ற முடியாது. ஏன்னா இயல்பாக அமைஞ்சு வந்தது, இதுக்கு சொல்யூஷனும் கிடையாது. கர்மாவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும், கஷ்டத்தையும் அனுபவிச்சு நன்மையை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால் நன்மையும் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் எல்லாமே அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால் அதை பற்றியும் ஃபீல் பண்ணாங்க, பாசிட்டிவ் பாசிட்டிவ் முடிஞ்சதுலாம் முடிஞ்சிச்சு. இனி வரக்கூடிய காலம் தனுசு ராசிக்கு ஒரு பொற்கால ஆண்டாக அமையும். நன்றி, வணக்கம்.